I truly honor the Congress party because it is the most secular party, the largest secular party of the country. அரசியல்ல ட்ரெண்டிங்கா எல்லாராலையும் இப்ப பேசப்பட்டு வந்துட்டு இருக்க ஒரு விஷயம்னா YS ஷர்மிளா. இவங்க ஆந்திர மாநிலத்தோட காங்கிரஸ் கட்சி தலைவரா நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க யாரு, இவங்களுக்கு எப்படி இந்த தலைவர் பொறுப்பு கிடைத்ததுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஒருங்கிணைந்த ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான YS ராஜசேகர் ரெட்டி மகள் தான் YS ஷர்மிளா. இவங்களோட தந்தை ஹெலிகாப்டர் விபத்துல உயிரிழந்த பிறகு ராஜசேகர் ரெட்டியோட மகன் ஜெகன்மோகன் ரெட்டி மாநிலம் முழுவதுமே நடைப்பயணம் மேற்கொண்டு மக்களோட ஆதரவை திரட்டினார். காங்கிரஸ்க்கு எதிராக YSR காங்கிரஸ் என்ற கட்சியையும் தொடங்கினார். ராஜசேகர் ரெட்டிக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கிடைத்தது. அவர் அளித்த வாக்குறுதிகள் மக்களோட வரவேற்பு பெற்ற நிலையில ஆந்திர முதல்வரும் ஆனார். ஜெகன்மோகனுக்கும் அவரது தங்கை YS ஷர்மிளாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அவங்க தெலுங்கானாவில YS தெலுங்கானா கட்சியை தொடங்கினாங்க. தனது சகோதரர் ஜெகன்மோகனோட மோதல ஈடுபட்டு வந்த நிலையிலையும் ஜெகன் பாஜகவுடன் நல்ல உறவை பேணி வரும் நிலையிலையும் ஷர்மிளா காங்கிரஸ் பக்கம் தனது பார்வையை செலுத்தினாங்க. I am very happy to be merging YSR Telangana party into the Congress party. கடந்த நவம்பர் மாதம் தெலுங்கானாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனது YSR தெலுங்கானா கட்சி போட்டியிட போவதில்லை என்றும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அறிவிச்சாங்க. இது அரசியல் அரங்கில அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியும் பிடித்தாங்க. இந்த சூழல்ல ஜனவரி 4 YS ஷர்மிளா, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுனா கார்கே ஆகியோர் முன்னிலையில காங்கிரஸ் கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டாங்க. இதன் தொடர்ச்சியா ஆந்திர மாநில காங்கிரஸ் கட்சியில ஷர்மிளாவுக்கு முக்கிய பதவி வழங்கப்படும் கூறப்பட்டுச்சு. ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவராய் இருந்த GR ராஜு தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதை தொடர்ந்து இன்று YS ஷர்மிளா ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவரா டெல்லி மேலிடத்தால நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது ஆந்திர மாநில அரசியல்ல பேசு பொருளாக இருக்கு. தற்போதைய ஆந்திர அரசின் பதவிக்காலம் June 11 முடிவடைது. மே மாதம் அங்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம்.